ஒரு நேர்ச்சி பண்ணே நம்ம பையனுக்கு காச்ச நல்லாயிட்டா நீங்க தஃப்படிக்கணும்னு நேர்ச்சி பண்ணி அடிப்பாவி மதுரைல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து விளக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? பள்ளிவாசல்ல தப்படிச்சா எப்படி இருக்கும்? வேறு வழி தெரியாமல் சில பெண்கள் இக்கட்டிலே மாட்டி விடுகிற சூழல் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது. வேறு வழி தெரியாம கொண்டு போய் மெம்பருக்கு அடியில் தப்ப ஒழிச்சு வச்சுக்கிட்டு அன்றைக்கு சப்ஜெக்டே மியூசிக். இஸ்லாம் மியூசிக்கை ஆதரிக்கிறதா வெறுக்கிறதா என்று ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அதை பத்தி பேசிக்கொண்டே வருகிற பொழுது இஸ்லாம் தப்படிப்பதை கூடாது என்று சொல்லுகிறது. எப்படி என்றால் உள்ளிருந்து எடுத்து இப்படி 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 அடிப்பதை கூடாது என்று மார்க்கம் இருக்கிறது. ஒரு நதிரில் இருந்து அவர் தப்பிக்கிறதுக்கு எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கஷ்டங்கள். இது யாரால் ஏற்படுகிறது? தேவையுள்ள நேர்ச்சிகளை மார்க்கம் தடை செய்யவில்லை. தேவையற்ற நேர்ச்சிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகரிக்கிறது. அல்லாஹுவை இன்றைக்கு நாம் புரிந்திருக்கிறோமா? அவனுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை, அவனுடைய சக்தி. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? லா மஅபூது இல்லல்லாஹ், லா ராசிக்கு இல்லல்லாஹ். உலகத்தில் ரிசுக்கு கொடுப்பவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. யாராவது கொடுக்க முடியுமா? நபியுனா சுலைமான் அலிகிஸ்லாத்தினுடைய வரலாற்றை பார்க்கிறோம். சுலைமான் அலிகிஸ்லாம் கடலோரமாக நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்கிற பொழுது ஒரு எறும்பு, எறும்பு என்றைக்குமே தன்னை விட பெரிய பொருளைத்தான் தூக்கி பழக்கம், அதற்கு ஒரு கோதுமையை உருட்டி கொண்டு செல்கிறது எறும்பு. இதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் சுலைமான் அலிகிஸ்லாம். அந்த எறும்பு உருட்டி சென்று ஒரு தேரை கடலோரமாக நிற்கிறது. அந்த தேரைக்கு மேலே எறும்பு ஏறுகிறது. அந்த தேரை நீச்சல் அடித்து ஒரு பாறைக்கு செல்கிறது. அந்த பாறையிலே இந்த கோதுமையை உருட்டி உருட்டி ஒரு புழுகு இருக்கிறது, அதற்கு போய் சேர்க்கிறது, அதற்கு போய் சேர்க்கிறது. இதை பார்த்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரபுல் ஆலமீனே, ரபுல் ஆலமீனே, என்ன டிரான்ஸ்போர்ட், என்ன டிரான்ஸ்போர்ட், என்ன அற்புதமான நடத்தை இதரப்பே. அல்லாஹ் சொல்லுவான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ருஸுக்குஹா. உலகத்தில் எதை படைப்பதாக இருந்தாலும் அதற்குரிய உணவை படைத்து விட்டு அல்லாஹ் படைக்கிறான். ரிசுக்கு கொடுப்பதை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று ரபுல் ஆலமீன் சொல்லுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அசந்து போனார்கள். வரலாறு சொல்லுகிறது, இந்த அல்லாஹுவை, இவ்வளவு ஆற்றல் நிறைந்த அல்லாஹுவை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? அவன்தான் கொடுப்பான், பார்ப்பவன் அவனை தவிர யாரும் கிடையாது. நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாது. பஷாரத் இல்ல, லா சமீக இல்லல்லா, கேட்பவன் அவனை தவிர யாரும் கிடையாது. கருங்கடலில், கரும்பாறையில் கரு எறும்பு, சிறு எறும்பு, அது ஊறுவதை அல்லாஹ் பார்க்கிறான், அதன் சத்தத்தை அல்லாஹ் கேட்கிறான். லா காசிம இல்லல்லா, பங்கு வைத்து கொடுப்பவன் அல்லாஹுவை தவிர யாரும் கிடையாது. இத்தனை கடைகள் இருக்கிறதே, இவ்வளவு கடைகள் இருக்கிறதே, கொஞ்சமாவது அல்லாஹ்வை யோசித்தோமா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் பங்கு வைத்து கொடுக்கிறான். உனக்கு இத்தனை கேடி, உனக்கு இத்தனை கேடி, உனக்கு இத்தனை கேடி என்று பங்கு வைத்து பங்கு வைத்து கொடுக்கிறானே ரபுல் ஆலமீன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அல்லாஹ்வோடு நீதமாக நடக்க வேண்டும் என்றால் அவனுக்கு இணை கூடாது, அவனுக்கு துணை கூடாது. அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் ஜோசியம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜோசியத்திலேயே நம்ம பெண்மணிகள் ரொம்ப ஏராளம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு அம்மா சேலத்தில் உழவர் சந்தைக்கு பக்கத்தில் உட்காந்து கிளி ஜோசியம் பார்த்துட்டு இருக்கு, புர்கா போட்டுட்டு. நிறைய தாய்மார்கள் கிளி ஜோசியம், அவன் அப்படி கூண்டை திறந்து விட்டு ஒரு சீட்டை எடுத்து அந்த கிளி கொண்டு வந்து முன்னாடி போடுது, அந்த உடனே அவன் எடுத்து படிக்கிறான். அந்த அம்மாவினுடைய கணவர் ஜெயிலில் இருக்கிறார். இந்த அம்மா கேட்குது, என் கணவர் எப்போ ரிலீஸ் ஆவார், எப்போ ரிலீஸ் ஆவார்? அந்த கிளி சொல்லுது, கிளிக்கே தாய் எப்போ ரிலீஸ்னு தெரியல, அது கூண்டில் மாட்டிட்டு முழிக்குது, தனக்கு எப்போ ரிலீஸ்னு தெரியல. ஆனால் கணவரின் ரிலீஸை சொல்கிறதா, அதை கேட்டு விட்டு வருகிறார்கள். சில வீடுகளில் பார்க்கலாம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை எவ்வளோ தெரியுமா? ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னு சொன்னால், தா வெளியே போக வேணாம், தண்ணி குடிச்சிட்டு போங்க தா. பூனையை பார்த்தா சகுனமா, இப்படிதான் ஒரு பூனை வேகமா வந்துச்சு, டக்குன்னு பார்த்துட்டு கீழே இறங்கிச்சு, ஒரு காருக்காரன் வந்து அடிச்சுட்டான், இந்த ஆளை பார்த்து பூனை செத்து போச்சு, இவரை பார்த்து பூனை செத்துருச்சு. பூனையை பார்த்த உடனே சகுனமா. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். அப்ப அல்லாஹுவோடு நாம் நீதமாக நடக்கிறோமா? இந்த சடங்குகளை நாம் பின்பற்றி வாழுகிறோமா என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது ரசூலோடு எவ்வளவு நீதமாக நடக்க வேண்டும்.
குர்ஆன் என்ன சொல்கிறது, ரசூலை பற்றி நாம் புரிந்திருக்கிறோமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆற்றல் என்ன, நாயகம் யார், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன, என்றைக்காவது இந்த சமுதாயம் உணர்ந்திருக்கிறதா, ஏதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஏகத்துவத்தை எடுத்து கொண்டு வந்தார்கள் என்ற செய்தியோடு நிறுத்தி இருக்கிறோமே தவிர உணர்ந்ததுண்டா? அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஞாமத்து கிடைத்தால் நான்கு செயல்களை செய்ய வேண்டும். ஒரு ஞாமத்து கிடைச்சுன்னா நாலு செயல் வேண்டும், அந்த ஞாமத்தை நினைக்க வேண்டும். ரிக்ருன் ஞாமத், ஏனென்றால் பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய நியமத்தை நினைத்து பாருங்கள். முதல்ல நியமத்தை நினைக்கணும், அம்மா பி நியமத்தை ரப்பிக்க ஃபஹதீஸ், இரண்டாவது நியமத்தை பத்தி பேசணும், மூன்றாவதாக சுக்ருன் நியமத் லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நியமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும், நான்காவதாக ஃபரஹத்துன் நியமத், அந்த நியமத்தை கொண்டாட வேண்டும், நியமத்தை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை அல்லது ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கிறாங்க என்ற முதல்ல அந்த பிள்ளைய நினைச்சு பார்ப்போம். குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு குழந்தை கொடுத்துருக்கிறானே என்று நினைப்போம். அதற்கு பிறகு அந்த பிள்ளையை பற்றி பேசுவோம், என் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படி சேலத்தில் ஒருத்தர் தன்னுடைய மகனை பற்றி சொன்னார், ஏன் பிள்ளை எப்படிப்பட்டவன் தெரியுமா, மூணு பேர் ஒன்றா உட்காந்து பேசினானுவ, மூணு பேர் அதில் ஒருத்தன் சொன்னா, எங்க அத்தாவின் ஆற்றல் என்ன தெரியுமா, பஸ்ஸ ரெண்டு கையால தள்ளிட்டே போயிடுவார் பஸ்ஸ. அடுத்தவன் சொன்னா, உங்க அத்தா என்னடா, எங்க அத்தா பஸ்ஸ ஒரு கையால தள்ளிட்டு போயிடுவார். இவர் மையம் சொல்லியிருக்கேன், உங்க அத்தா என்னடா, எங்க அத்தா ஊதுனாலே பஸ் போகும். எப்படா கண்ட்ரக்டா வர முடிஞ்சு கண்ட்ரக்டர். அன்பிற்குரியவர்களே, இன்றைய குழந்தைகளினுடைய நிலைப்பாடுகள் இது. பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பற்றி நினைக்க வேண்டும் முதலில், அதற்கு பிறகு அவர்களை பேச வேண்டும், அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னாக்க நம்ம நினைக்கிறோம், அந்த குழந்தையை பற்றி பேசுகிறோம், அதற்கு பிறகு அந்த குழந்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், அல்லாஹ் கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்துகிறோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம கலாச்சாரம் இல்லை இருந்தாலும் கூட பர்த்டே என்று கொண்டாடாமல் விட்டு விடுவதில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கே இப்படி என்றால், பெருமானாரை குறித்து அல்லாஹ் நியமத் என்று சொல்லவில்லை, ஆயிரம் கோடி நியமத்துக்கள் ஒன்று சேர்ந்தால் அதற்கு பெயர் மின்னத். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் பேருபகாரம் செய்திருக்கிறான், உங்களிலிருந்தே ஒரு நபியை கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நாயகத்தை நினைக்க வேண்டும், நாயகத்தை பற்றி பேச வேண்டும், நாயகத்திற்கு நன்றி செலுத்த வேண்டும், நாயகத்திற்காக ஒரு விழா எழுப்ப வேண்டும். அப்ப நாயகத்தை நினைச்சிருக்கிறோம், நம்ம பெருமானார் யார், பெருமானாரின் ஆற்றல் என்ன, நாயகம் யார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கூறுவதானால், உலகத்திலே எந்த நபியை பற்றியும் அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை, ஒவ்வொரு அங்கமாக எடுத்து பேசுகிறான் பெருமானாரை குறித்து. பெருமானாரின் உள்ளத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, மா கதபல் ஃபுஆது வமா ரஆ, நாயகத்தின் உள்ளத்திலே கூட பொய்யை நினைத்ததில்லை, உள்ளத்தில கூட மா ஸஅல் பஸரு வமா தகா, பெருமானாரின் பார்வையை குறித்து பேசுகிற பொழுது அந்த பார்வை வரம்பு மீறி போனதில்லை. நம்ம பார்வையை சொல்ல முடியுமா, வரம்பு மீறி போனதில்லை என்று சொல்ல முடியுமா? முந்தானேத்து பேப்பரை நீங்க பாருங்க, ஐபோன் வாங்குவதற்கு வழி இல்லை என்று சொல்லி ஒரு 12 வயது சிறுவன் தன் கிட்னியை விட்டு வாங்கியிருக்கிறான். இன்றைக்கு சமூகத்தின் நிலை எப்படி இருக்கிறது, தன்னுடைய கிட்னியை வித்து ஐபோன் தேவையா? அன்பிற்குரியவர்களே, ஆனால் பெருமானார் செல்லல்லா அந்த ஐபோன்ல அவன் என்ன பார்க்க போறான், பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நண்பர்களை பற்றி, ஜிப்ராயீலை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை. இப்படி பெருமானாரின் குணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த கதாலா ஹுலுக்கின் அனைத்தையும் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே,
இந்த நாயகத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நாயகத்தினுடைய வேர்வையின் நாட்கள் என்ன? நமக்கு எதெல்லாம் உதவாது என்கிறோமோ அதெல்லாம் பெருமானாரிடத்தில் மிக உயர்ந்தது. உத்பத்தி பின் ஹர்கதர் அலி அல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களில் ஒரு சஹாபி, அந்த சஹாபி பக்கத்தில் எந்த சஹாபியும் உட்கார மாட்டார்கள். என கத்தாட வாட கடுமையான நீக்குறோம், பக்கத்திலே யாருமே அமர்வதில்லை. பெருமானாரிடத்தில் வருகிறார், நபியே நாயகமே, எனக்கு கத்தால வாட அடிக்குது நாயகமே, எல்லோரும் என்னை விட்டு ஓடுகிறார்கள் நாயகமே, என்ன செய்வது என்று கேட்க உமான் நபிகள் கொமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தடவுகிறார்கள். அதற்கு பிறகு வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அந்த சஹாபிக்கு அருகிலே அமர்வதற்கு எல்லோரும் ஆசைப்படுவார்களாம். காரணம், சொர்க்கத்து கஸ்தூரி வாடை, இங்க கிடைக்கிற மிஸ்க் அல்ல, சொர்க்கத்து கஸ்தூரி வாடை அவருக்கு வீசியது, அவரின் கபரிலேயும் வீசியது. ஹதீஸுகள் சொல்லுகிறதே அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். என்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, அதில் உடம்பெல்லாம் வாடையா இருக்கு, நான் கொஞ்சம் எச்சு எடுத்து தடவுனா என்ன நடக்கும், நான் ஊர் போய் சேர முடியுமா? அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரினுடைய எச்சிலின் ஆற்றல் ஏராளம், உமிழ் நீரின் ஆற்றல். நான் உதாரணத்திற்கு ஒரு வரலாற்றைத்தான் சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடியின் ஆற்றல் என்ன? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்களேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானாரினுடைய மடியிலே ரெண்டு முடி கிடக்கிறது, நாயகத்தினுடைய முடி. உலகத்தில் எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு ஆற்றல் இல்லை. எத்தனை முடி பெருமானாருக்கு நரை, எத்தனை முடி நரைத்திருந்தது என்று முழுமையாக சொல்லப்படுகிற சகாபி பெருமானார் மட்டும்தான். முழுமையாக சொல்லப்படுகிற ஒரு மனிதர் பெருமானாரை தவிர உலகத்தில் யாரும் இல்லை. ரெண்டே ரெண்டு முடி கீழே இருக்கிறது. இதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த ரெண்டு முடியையும் எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே வைக்கிறார்கள். வெளியே சென்று விட்டு பார்க்கிறார்கள், உள்ளே குர்ஆன் ஓதுகிற குரல் கேட்கிறது. வித்தியாசமாக யாரோ குர்ஆன் ஓதுவதை போன்று தெரிகிறது. உள்ளே வந்து தேடி தேடி பார்க்கிறார்கள், யாரும் காண கிடைக்கவில்லை. கடைசியில் பார்த்தால் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து குரல் வருகிறது, குர்ஆன் ஓதுகிற குரல் வருகிறது. ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு அபூபக்கர் நாயகம் அவர்கள் பெருமானாரிடத்தில் சென்று, நாயகமே, ரெண்டு முடியை எடுத்துக்கொண்டு சென்றேன் நாயகமே, அதிலிருந்து குர்ஆனின் குரல் கேட்கிறதே நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உமக்கு தெரியாதா என்னுடைய ஒவ்வொரு முடியிலும் ஆஃபிலான மலக்குகள் இருக்கிறார்கள் என்று தெரியாதா? உலகத்தில் யாருக்கு அந்த ஆற்றல்? அதனாலதான் மலக்குகள்ல, மலக்குகளை பற்றி நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். ருக்குவிலேயே மலக்குகள் இருக்கிறார்கள், சுஜூதிலேயே மலக்குகள் இருக்கிறார்கள், நின்று கொண்டே மலக்குகள் இருக்கிறார்கள், துதித்துக் கொண்டே மலக்குகள் இருக்கிறார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டே மலக்குகள் இருக்கிறார்கள். காட்ட முடியுமா? காரணம், குர்ஆனை சார்ந்த எல்லா மலக்குகளும் பெருமானாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நாயகத்திற்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நாயகத்தினுடைய முடியின் ஆற்றல். நம்முடைய முடி உலகத்திலே இருக்கக்கூடிய யாருடைய முடியாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு வேண்டாம், அதை பயன்படுத்துவானே தவிர. ஆனால் ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முடியும் கூட, ஒரு முடி கூட வீணாகவில்லை என்பது வரலாறு. நாயகத்தினுடைய வேர்வையின் ஆற்றல். ஒரு சகாபி பெருமானார் இடத்தில் வருகிறார், நபியே நாயகமே, எங்கள் வீட்டில் கல்யாணம் நாயகமே. ஏழை சகாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகாபியை அழைத்து, உன் வீட்டில் ஏதாவது நறுமண பொருள் இருக்கிறதா நாயகமே? நாங்கள் ஏழைகள் நாயகமே, ஒன்றும் இல்லை. தன்னுடைய வேர்வை துளிகளை பிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன பாட்டிலே போட்டு கொடுக்கிறார்கள். அதை கொண்டு போய் வீடு முழுவதும் தடவினார். அந்த வீடு நறுமணம் கமழும் வீடாக மாறியது. அந்த வீட்டுக்கு பேர் பைத்துல் மூத்தியின். தபரானியிலே பதிவான ஹதீஸ், பைத்துல் மூத்தியின், நறுமணம் கமழும் வீடு. அவர் இருக்கிற வரை நறுமணம் கமழ்ந்தது, அதற்கு பிறகும் நறுமணம். இந்த வீட்டை வாங்குவதற்காக வேண்டி போட்டி நடக்கிறது. உமர் அலி எல்லாம் நினைத்தார்களாம், இந்த வீடு என்ன விலையா இருந்தாலும் நம்ம இந்த வீட்டை வாங்கியே தீர வேண்டும் என்று போகிறார்கள். வீட்டுக்காரர் சொன்னாராம், நேத்தே அபூபக்கர் அலி எல்லாம் வாங்கிட்டாங்க, இங்கேயும் நான் அபூபக்கர் அலி எல்லாவை முந்த முடியவில்லையே என்று உமர் அலி எல்லாம் அங்கலாய்த்துக் கொள்கிறார்கள். இப்ப நாயகத்தினுடைய வேர்வையின் நாட்கள். நம்ம வேர்வை யாராவது வாங்கி போயிருக்காங்களா?
சொல்ல முடியுமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நாயகத்தினுடைய கரத்தின் ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத ஆற்றல். பாத்திமா அலி அல்லாஹு தஆலாஹா ரொட்டி சுட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்திமா அலி அல்லாஹு தஆலாஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நானும் சுட்டு தரட்டுமா, வீட்டு வேலைகளில் பங்கு கொள்வார்களே. சரியின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவை எடுத்து ரொட்டியை தட்டி கொடுக்க, அந்த ரொட்டி மட்டும் வேகவே இல்லை, வேகவே இல்லை. பாத்திமா நாகி புரட்டி புரட்டி போடுறாங்க. பெருமானார் பார்த்து பார்த்து ரசிக்கிறார்கள், பார்த்து பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே, பாப்பா நான் எத்தனை தடவை போட்டாலும் வேகலையே. அம்மா, என் கரம் பட்டதை நெருப்பு தொடாதம்மா, என் கரம் பட்டதை நெருப்பு தொடாதம்மா. இது பெருமானாரின் கரத்தின் ஆற்றல். அம்மா இப்படி ஆசிரியர் அலி அல்லாஹு தஆலா குடும்பமே இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த குடும்பம். அம்மாரின் வரலாறுகள் ஆயிரம் முறை படிக்கப்பட வேண்டிய வரலாறுகள். அடிமையாக இருக்கிற அம்மார் அலி அல்லாஹு தஆலாவை யஜமானன் ஈமான் கொண்டதற்காக நெருப்பை காய்ச்சி முதுகில் இழுக்கிறார், நெருப்பை காய்ச்சி முதுகில் இருக்கிறார். சின்ன வயது கொண்ட அம்மா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் இந்த நேரத்திலும் ஈமானை விடவில்லை. பெருமானாரிடத்திலே வந்து, நபியே நாயகமே, என்னால் தாங்க முடியவில்லை நாயகமே, நெருப்பால் இழுக்கிறார்கள் நாயகமே, உடல் முழுவதும் முதுகு முழுவதும் தடிப்பாக இருக்கிறது, தடித்து போயிருக்கிறது, இரத்த சுவடுகளாக இருக்கிறது. பெருமானாருக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் தான் தாங்குவார்களே தவிர தன்னுடைய தோழர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ரலியல்லாஹு அன்ஹாவினுடைய முதுகிலே கை வைத்து முதுகிலே கை